நிச்சயமா கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த பாராளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மேலாண்மை வாரியம் கிடைக்காது. அப்போ வந்து எடப்பாடி வந்து தமிழ்நாட்டில் முதல்வராக இருப்பாரான்னு தெரியாது. காரணம் அவரெல்லாம் ஆந்திராவில் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி மறைவுக்கு பிறகு எப்படி குருட்டு அதிர்ஷ்டத்தில் அன்றைக்கி கிரண்குமார் ரெட்டி பதவியில் அமர்ந்த மாதிரி அமர்ந்திருக்காரு. அதனால் அவர் காவிரி நீரை பெற்று தருவேன் என்று சொல்கிறதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. அவர்கள் மத்தியில் ஆள்பவர்களுக்கு கைகட்டி சேவம் செய்பவர்கள் எப்படி நீரை பெற்று தருவார்கள்? வேணால் போய் அங்கே போய் காவிரியில் போய் ரெண்டு பக்கெட்டில் தனி கொண்டாந்து கொடுக்கலாம். என்ன பார்த்துட்டு வந்து என்ன பதில் சொல்கிறாரு பாப்பா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். எங்களை கண்டு பயப்படுறாங்கன்னு அர்த்தம், அதான் அர்த்தம். எங்களை பற்றி இவ்வளோ தூரம் விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அவங்க எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை பார்த்து பயந்து போய் பயத்தில் இது மாதிரிலாம் உளர்றாங்கன்னு அர்த்தம். அது அவரே அவர் வாயாலே கன்ஃபஷன் கொடுத்துட்டாரு, நான் எடப்பாடியோடைய புதிய ஏஜென்ட்டு, நான் வந்து துரோக அணியில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவரே வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவரை போன்ற தனிநபர்களுக்கு பதில் சொல்லி உங்கள் நேரத்தை என் நேரத்தை வீணாக்க வேண்டாம் நான் பல முறை சொல்கிறேன். தயவுசெய்து திரும்ப அவரை பற்றி தேவையற்ற ஒரு நபரை பற்றி எந்த விதத்திலும் எங்களை பாதிக்காது அவருடைய எந்த ஒரு நடவடிக்கையும். மாறாக அது மக்கள் மத்தியிலே எங்களுக்கு இன்னும் செல்வாக்கை பெருகி தரும். காரணம், கட்சி என்பது வேறு, உறவுகள் என்பது வேறு. நம்ம ஒன்றும் அடையார் ஆனந்த போனோம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோ நடத்தல ஊருக்கெல்லாம் பிராஞ்சு கொடுக்க. ஏற்கனவே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் பவர் சென்டர் நிறையா இருந்ததுனால தான், குடும்ப உறுப்பினர் ஆதிக்கத்தால் தான் இன்றைக்கி அந்த கட்சி ஆர்கே நகரில் டெபாசிட் போகிற அளவுக்கு போயிட்டு, அது போன்ற தவறான ஒரு நிகழ்வுகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நடந்துடாது. இங்கே பொதுச் செயலாளரும் நானும் தான் இங்கே இருக்கிறோம். உறவுகள் என்பது வேறு, கட்சி என்பது வேறு. உறவுகளுக்கான மரியாதை கொடுக்கப்படும், அதை வேண்டாம் என்று தூக்கிவிட்டு செல்பவர்களை பய் சொல்லப்படும், அவ்வளோதான். நான் எதுவும் ஒன்றும் பார்க்கலையா, அது மாதிரி எதுவும் பதிவு பார்க்கலையா தெரியல, நான் என்னன்னு பார்த்துட்டே பதில் சொல்கிறேன். ஆமாம், வருவேன். இப்போ வரிசையாக அடுத்த 10ஆம் தேதி நான் வர்றேன் இங்கே ஒரு கட்சியில் சேர்க்குற நிகழ்ச்சிக்கு. அப்புறம் 20ஆம் தேதி எடப்பாடி சுரேஷோடைய அண்ணன் மகன் கல்யாணத்துக்கு வரேன். அது தொடர்ந்து நிச்சயம் இங்கே வந்து எங்கள் உறுப்பினர் சேர்க்கிற வேலை இருக்கிறதுனால முடிஞ்சது அறுத்தா பார்த்துக்கோ, கோர்ட்டில் போட்டு வாங்கிட்டு வர்றேன். காவல்துறை அதிகாரம் பார்த்தேன், சேலத்தில் வீடு பார்த்துட்டு இருக்கேன் சொல்ல, அவங்களுக்கு வீடு எடுத்துருவேன், அடிக்கடி வந்து சேலத்தில் தங்குவேன். எத்தனை நாள் மறுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே நான் டெய்லி தெரிஞ்சிருவா போவேன், இதுக்கெல்லாம் பயப்படுறவர்கள். காவல்துறை சரியான நடவடிக்கை இருக்குன்னா அவங்களே நீதிமன்றத்தில் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை, அனுமதி மறுக்கிறதுக்கெல்லாம் காரணம் இல்லைன்னா அதை ஒரு கேஸ் போடலாம். அடுத்து அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். யார் சொன்னா அனுமதி மறுக்கப்படும், மறுக்கப்படும் அப்படின்னு யார் சொன்னா? யார் சொன்னது? எந்த அதிகாரி என்ன சொன்னார்? அது எப்படி மறுக்கப்படும் சொல்ல முடியும்? சும்மா நீங்களாம் நோண்டி கேட்காதுங்க, மறுத்தா அப்புறம் பார்த்துக்கோ. யாராவது ஆமாம், நிறையா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் அன்றைக்கே தானே சொன்னேன், அது ஒரு 50 பேர் வந்து அங்கே கைக்கூலிகள் வந்து அந்த ஒரு பெண்மணி அது பேர் என்ன போட்டிருந்தாங்க, அந்த அம்மா தலைமையில் வந்து அங்கே 20 ரூபா நோட்டை தூக்கிட்டு டான்ஸ் போட்டாங்க. அவங்க எல்லாம் நான் வந்து கோவில் திருவிழாவுக்கு போயிருந்தேன், அங்கே கூட்டத்தில் வந்து நின்று காமிச்சாங்க. அவங்க அன்றைக்கி சொன்ன காவல்துறை இவங்களெல்லாம் அப்புறப்படுத்தணும், உங்கள் கடமை நீங்கள் செய்ய தவறினா நாங்கள் சட்டம், எங்கள் ஏன்னா எங்கள் தொண்டர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களாம் கோவப்பட்டாங்க, அடக்கி வச்சோம். சட்டம் ஒழுங்கை நாங்கள் கையில் எடுக்க விரும்புகிறேன், நீங்கள் இது மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்தால் அதை நீங்கள் சரியாக தட்டி கேட்கலன்னா நாங்கள் வேறு விதமாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணும், ஏன்னா அவங்கெல்லாம் பொதுமக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள். அந்த இடம் மதுசூதன் குரூப்பே ஒரு ரவுடி கும்பல், அதெல்லாம் அங்கே அதான் அவங்களால் நான் தொகுதிக்கே புரியுது. அம்மா அவர்கள் தொகுதியில் என்ன ஜெயிக்க வச்சுருக்காங்கன்னா அவ்வளோ பணப்பலம், அதிகார பலம், அதிக அரசு இயந்திரத்தெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருக்கேன்னா அது மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்குது. இது ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக மீண்டும் அம்மா அவருடைய ஆட்சியை கொண்டு வந்து நான் தொப்பி சின்னத்தில் ஆளுங்கட்சி வேட்பாளர் இருந்தப்போ என்னென்ன மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்னா அதெல்லாம் நிறைவேற்றி தரணும்னா அவங்களுக்கே தெரியும். இந்த தேர்தலில் ஜெயித்தாலும் ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்காக இவருக்கு ஆதரவு கொடுக்கணும்,
அப்போதான் அவருக்கு இரட்டையிலையும் கட்சி பெயர் வருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் வாக்களித்தாங்க. அதனால் மக்களுக்கு நன்றாக தெரியும். இது யாரோ ஒரு சிலர் தங்கள் தோல்வியினால் ஏற்பட்ட விரக்தியினால் அவங்க தோல்வியை மறைக்கிறதுக்கு இது மாதிரி போய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அவருடைய அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை மாதிரி செய்கிறாரு. அதை பற்றி நம்ம என்ன அதை போய் விமர்சனம் பண்ண அதை பற்றி விமர்சனம் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு. அதில் அவருக்கான பாணி தான் செய்கிறாரு. எல்லாம் மக்கள் தானே இறுதி எஜமானர்கள், அவர்கள் தானே தீர்ப்பளிக்கணும்.